வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஏழு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினொன்று சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு எதிர்பார்த்தது போலவே ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதிகளில் நல்ல மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது அதேபோல தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை ரா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பல இடங்களில் மலையில் பொழிந்த மழை தற்பொழுது தேனி மாவட்டத்தில் தேனி அள்ளி நகரம் மற்றும் பெரியகுளம் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது ஜக்கமட்டிலாம் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது திசையன் விலை உபரி போன்ற பகுதிகளிலையும் மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கோம் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த தேனி மழை நள்ளிரவுக்கு பின் விலகிடும் இரவுக்கு இன்னும் இன்னும் சில மணி நேரங்களில் விலகிடும் மேற்குத் தொடர்ச்சி மலை மழையும் விலகிடும் ஆனால் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மழை நாளை அதிகாலை வரைக்கும் அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் தனுஷ்கோடி பாம்பன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கீழக்கரை மேலும் வாளிநோக்கம் போல் உச்சிப்புளி போன்ற பகுதிகளுக்கும் தொண்டைக்கு தெற்கே மழைப்பொழிவு காத்திருக்கிறது நல்ல மழைப்பொழிவு தொன் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலேயும் தூத்துக்குடி உட்பட மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகாலையில் போல் திருநெல் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதிக்கும் கன்னியாகுமரி முனைக்கும் கன்னியாகுமரி முனை இல்லாவிட்டால் கூட திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரப் பகுதி மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தோட தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதி திசைன்வள்ளை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை மழை இருக்கும் ஆனால் காலை ஒரு எட்டு மணிக்குள்ளே அந்த மழை பொழிவு விலகிவிடும் பிறகு நாளை தீபாவளி கொண்டாட்டத்திற்கு அந்த இடத்திலும் இடைவெளி கொடுக்கு அந்த இடத்திலும் இடையூறு கொடுக்காது நள்ளிரவு அதிகாலை மட்டுமே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்தில் மட்டுமடி காலைக்கு பிறகு விலகிவிடும் நாளை தீபாவளி தினத்தன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் வானிலைன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு குளிர் இருக்கும் கடுமையான குளிர்னா வட இந்தியா போல் கிடையாது நேற்று நேற்று இருந்ததை விட இன்று அதிகாலை இருந்ததை விட நாளை குளிரின் தாக்கம் கூடுதலாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒட்டுமொத்த வட இந்தியா குளிர்களை தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நாளை அதாவது இந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியின் வழியாமல் உள் மாவட்டங்கள் வழியாக கடலோரம் டெல்டா மாவட்டங்கள்லாம் ஒரு குளிர் குளிர் மிக குளிர்ஞ்சியாக குளிர்ச்சியான சீதோஷன் நிலை நிலவும் பனிப்பொழிவு நிலவும் அதாவது குளிருடன் பனி தீண்டும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும் நாளை வந்து அனைவரும் காலையில் வந்து குளிர்ந்த நீரில் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எல்லா நீருமே குளிர்ந்து விடும் அந்தளவுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சில் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருக்கும் நாளை நாளை மறுதனமும் இதேபோல் இருக்கும் குளிர் இருக்கும் படிப்படியாக அடுத்த நிகழ்வு தீவிரமடையும் இலங்கைக்கு பொறுத்த வரைக்கும் நாளை தீபாவளிக்கு மழை இடைவெளி இருப்பதாக தெரியவில்லை காலையில் இடைவெளி கொடுத்திருந்தாலும் மீண்டும் நாளை மதியத்தில் கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு குறிப்பாக தென் இலங்கை முதல்ல மழைப்பொழிவு தென் இலங்கை தென்கிழக்கு இலங்கை ஒட்டுமொத்த இலங்கைக்கு நாளைய மறுதினம் அதாவது பதிமூன்றாம் தேதி காலையே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை தொடங்கிடும் புதிதாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சியானது இலங்கை மிக நெருக்கமாக வந்து இலங்கை தலரை மீது கூட ஏறி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து வடக்கு நோக்கி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புயலோ எதுவும் இல்லை சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இருக்கும் அது அது தமிழ்நாட்டுக்கு சென்ற அப்பால் தான் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் ஆனால் முதல்ல அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கை நெருக்கமாக வந்தும் இலங்கை மீது ஏரியும் கூட அமையலாம் இதனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை இரவு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது தென் இலங்கைக்கு யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறைக்கோ தலைமன்னருக்கோ வாய்ப்பு குறைவு நாளை மதிய மாலையில் தென் இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது தெற்கு அரை பகுதிக்கு இருக்கும் கண்டிப்பாக முக்கால் பகுதி இருக்கும் அனுராதபுரத்திற்கு தெற்கே இருக்கும் அதற்கு பிறகு அந்த மழைப்பொழிவானது நாளை மறுதினம் அதிகாலையிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் மழை தொடங்கிடும் அதாவது திங்கக்கிழமை பதிமூன்றாம் தேதி காலையிலிருந்து பதிமூன்றாம் தேதி மதியத்திற்கு மேலே கோடியேக்கரை முனையிலேயே அது அதோட எல்லாம் தென்படத் தொடங்கும் அதாவது திங்கட்கிழமை மாலை டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிடும் அடுத்த நிகழ்வு சற்று தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு வந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் என்பதனாலே அதோட ஈர்ப்பை இது அதோட ஈர்ப்பை பெற்று நேரடியாக வந்து இதோடு இணைந்தால் மிக தீவிர நல்ல ஒரு நிக நல்ல ஒரு தீவிரத்தை பெறும் ஆனால் அது இதைவிட தீவிரமாக இருக்கும்போது தான் தெரிகிறது அதனால் அது இதை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஈர்ப்பை பெற்று பிறகு இரண்டுக்கும் மத்தியில் ஒரு இடத்துல இணையலாம் அல்லது ஆந்திர பகுதிக்கு போய் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வரைக்கும் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பதினைந்தாம் தேதி புதன்கிழமையும் நல்ல மழைப்படிவை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இது உள் மாவட்டங்களுக்கு கூட கொடுக்கலாம் கேரள எல்லையோர கர்நாடகா இல்லையோர மட்டும்தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அது நான் அதன் அது அப்படி இருந்தும் கூட கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் காரணம் என்னவென்றால் தெற்கு காற்று கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அதாவது ஆரல்வாய் மொழி வழியாக இது தமிழ்நாட்டிற்குள் நுழையும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமுக்கும் கூடுதல் மழைப்பொடிவு நல்ல மழைப்படிவை பெறக்கூடிய செவ்வாய் புதன் கொடுக்கும் கண்டிப்பாக பதினான்காம் தேதி நல்ல மழைப்படிவு இருக்கிறது பதிமூன்றாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு தொடங்கும் இதில் மேற்கு மாவட்டங்கள் இல்லை என்று இந்த லே அதாவது தாமதமடைவது போல் உங்களுக்கு இதை கேட்கும் போதே உங்களுக்கு மனவேதனை வரும் நான் மனவேதனை பட்டு இன்றைக்கு மாலையில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன சார் அடுத்த நிகழ்வும் போகிறது ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் பெய்தது தெற்கு பகுதி குறைவாக பெய்தது திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி அவினாசியெல்லாம் கனமழை வெள்ளப்பெருக்கு ஆனால் எங்களுக்கு பெய்யவில்லை அதே நேரத்தில் மடத்துக்குளம் போன்ற பகுதிகளில் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்திருக்கிறது உடுமலைப்பேட்டை பெய்யவில்லை என்கின்ற ஒரு மனதின் மனவேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இந்த நிகழ்வு மட்டுமல்ல நிகழ்வு இன்னும் நிகழ்வு இருக்கிறது இந்த நிகழ்வும் விலகி போகிவிடாது நம்முடைய ஆய்வறிக்கையின்படி வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி மாலை இரவு டெல்டா மாவட்டங்களில் மழைப்பெழிவை தொடக்கி பதினாலு பதினைந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வரைக்கும் கூட திருச்சி சேலம் வரைக்கும் கூட மழைப்படிவு கொடுக்கலாம் கொடுத்துவிட்டு இது ஆந்திர பகுதிக்கு போய் கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய உயரழுத்தத்தால் போய் முட்டி மோதி பார்த்துவிட்டு செயலடைந்து திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ இரண்டில் ஒன்றாவது இங்கே வந்துவிடும் கண்டிப்பாக அதாவது போய் திரும்பி வந்தால் பதினேழு பதினெட்டு தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இதுவரைக்கும் உங்களை எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கை வராமல் மனவேதனை மட்டுமே பெற்றுக்கொண்டு தனக்குத்தானே தன்னை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னும் ஏராளம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி போன்ற பகுதிகளில் விதைப்பிற்கு மழை வேண்டும் என்று கேட்டார்கள் பெய்யும் பெய்யும் என்று சொன்னோம் பெய்தது மழை விதைப்பை மூழ்கடிக்கும் வகையில் தற்பொழுது இறால் குளம் போல காட்சியளிக்கிறது வயல் வயல்வெளிகள் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது அந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கேட்ட மழையை விட கூடுதல் வடி வைத்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டங்கள் அதே போல் கேட்டதை விட கூடுதல் மழைப்பொடிவு அதே நேரத்தில் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாதிதான் பெய்யவில்லை ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குணாதிசயம் படித்தது பொதுவாக இந்த பாலக்காட்டு கணவாய் சில நேரங்களில் நன்மை செய்யும் சில நேரங்களில் இடையூறாகவும் அமையும் தற்பொழுது இடையோ கடந்த நிகழ்விற்கு அது இடையோறாக மழைப்பிடிவிற்கு உங்கள் பகுதிக்கு அமைந்திருந்தாலும் அடுத்த நிகழ்வு அது சாதகமாக அமையும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குணாதிசயம் கொண்டதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரே நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யணும்னா அது நவம்பர் மாத இறுதி நிகழ்வும் டிசம்பர் மாதம் மூன்று நிகழ்வு இருக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு கூட தீவிரமடைந்து உள்ளே வந்து அதிக மழைப்பொடிவை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதே புதிதாக தென்சின்ன கடற்பகுதியிலிருந்து ஒரு இணைவு வந்து இணையாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவ்வளவு நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு அதிக மழைப்பொடிவை கொடுத்து உள்ளே நுழைந்திருக்கும் இடையிலே ஒரு இடையூறு வருகிறது அந்த இடையூறு இணைமா அல்லது எடுத்து செல்லுமா என்கின்ற ஒரு ஆய்வு மட்டுமே இருக்கிறது இணைந்தால் பதினாறு பதினேழு மண் பதினாறு மட்டும் இடைவெளி கொடுத்து பதினேழு அதாவது பதினாறு ஆந்திர பகுதிக்கு போய் பதினேழு பதினெட்டு திரும்பி வந்து மழைப்படிவை கொடுக்கும் இல்லாவிட்டால் ஒட்டுமொத்தமாக பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அங்கே மழைப்படிவை கொடுத்து விட்டு இருபதாம் தேதி அடுத்த நிகழ்வாக வந்துவிடும் அதுவும் வந்து கொண்டிருக்கிறது தென் சின்ன கடல் நிகழ்வாக அந்த மண் இருந்து அதுவும் வலுவாக இருக்கும் ஆக நமக்கு உங்களுக்கு பெய் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பெய்யும் என்றால் இந்த நிகழ்வு பெய்யுமென்றால் பதினேழு பதினெட்டு பெய்ய வேண்டும் ஒருவேளை அது பெய் அந்த நிகழ்வு வராமல் திரும்பி வராமல் அது க வடக்கே போய் செயலிழந்து விட்டதென்றால் அதாவது கரை கடந்து செயல்படுந்து விட்டால் அது மேலும் ஒரு நிகழ்வாக இருபதாம் தேதி வந்துடும் அதாவது இரண்டு நாள் தாமதம் அவ்வளவுதான் இரண்டு நாள் தாமதமாக வருவதற்கு நீங்கள் இரண்டு நாளை பொறுத்து தான் ஆக வேண்டும் இயற்கை நம் கையில் அல்ல இயற்கை கொடுப்பதை நாம் கணித்து சொல்ல முடியும் அவ்வளவுதான் இயற்கையை நாம் முன்கூட்டியே கணிப்பதே கடினம் ஆனால் இயற்கையை ஓரளவிற்கு நாம் சொல்வது நாம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பொடிவு இரண்டு நாள் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த இரண்டு நாள் தாமதத்தை ஏற்றுக்கொண்டு மனவேதனையெல்லாம் நீக்கிவிட்டு நீங்களும் குழமாமல் உங்கள் குடும்பத்தையும் குழப்பாமல் குழந்தைகளையும் குழப்பாமல் எல்லாரையும் குழப்பி உங்கள் மனவேதனைப்பட்டு உங்களுக்கும் நோய் வந்து மகிழ்ச்சியுடன் இருங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதனை எனக்கும் வேதனைப்படுத்துகிறது என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபாவளி நாட்கள் கூட இந்த தீபாவளிக்கு முந்தைய இரவு நாளில் இரவு நேரத்தில் கூட அதிகமான கைபேசி அழைப்புகள் அதற்காகத்தான் இந்த அறிக்கையை இப்பொழுது சிறப்பாக பதிவிடுகிறேன் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யாமல் இருந்தாலும் தயவுசெய்து பொறுமைக்காக கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குணாதிசயம் கொண்டது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு ஒரு வழித்தடத்தில் போகும்பொழுது நிச்சயமாக அணைகளை நிரப்பும் அணைகளை நிரப்பும் உங்கள் அணைகளை நிரப்பும் மேட்டுர் பாதியாவது நிரம்பும்னு இருக்கேன் மீது எல்லாமே நிரப்பும் நிரப்பும் என்று கொண்டிருந்தோம் நிரப்பும்ைகை நிரம்பி இருக்கிறது இன்னும் கன்னியாகுமரி மாவட்ட அடைகள் நிரம்பி இருக்கிறது அடைகளுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வுகள் வரும் நிகழ்வுகளே கார்த்திகையில் தான் இருக்கிறது என்று அடித்து அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதுவும் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் நவம்பர் இறுதி டிசம்பர் மூன்று நிகழ்வு மற்றும் டிசம்பர் மாதம் முற்பகுதியில் இருக்கக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மூன்று நிகழ்வு மிகவும் சிறப்பான அடிப்படிப்பை கொடுக்க இருக்கிறது அதில் உங்கள் குளம் நிரம்பும் உங்களுடைய கிணறு நிரம்பும் உங்களுக்கு வயல்களுக்கு நிலத்தடி நீர்மட்டங்கள் உயரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நிலத்தடி நீர்மட்டம் உயர வேண்டும் என்றால் நீங்கள் கடலுக்கு அனுப்பினால் நிலத்தடி நீர்மட்டம் உயராது ஆடுதலை கிணறுகளிலே இருக்கக்கூடிய பழுதடைந்திருக்கூடிய ஆழுகளு கிணறாக இருந்தாலும் பெய்யக்கூடிய மடியை வடிகட்டி நிலத்துக்கு அனுப்புங்கள் நிலத்தடி நீர்மட்டம் உயர கடும் பாறைகளுக்குளர எப்படி நீர் நுழையும் கடும் பாறைக்குளற க ட்ரில்பெட்டை நுழையலை உங்களுடைய துளை போடக்கூடிய ட்ரில்பெட்டை உட உடையுது நுழையுது அது சிதறி போகிறது ட்ரில் பெட்டுக்கே மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ராவை நம்ம ஃபிட்டு போட்டு பற்ற வச்சு தான் ட்ரில் போடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கடும் பாறைகளுக்குள்ளேற எப்படி கண் தண்ணீர் நுழையும் நீங்கள்தான் செலுத்த வேண்டும் ஆகவே இயற்கையை நாம் பாதுகாப்போம் இயற்கையோடு இணைந்திருப்போம் நாம் மழை நீரை சேகரிப்போம் நிலத்தடியிலும் ஆகவே கண்டிப்பாக ஏரி குளங்கள் நிரம்பும் மேற்குத் தொடர்ச்சி மலைகள் நிரம்பும் மேற்கு தொடர்ச்சி அணைகள் அணைகள் நிரம்ப மேற்குத் தொடர்ச்சி மலை அணைகள் நிரம்பும் மேட்டூர் மட்டும் பாதியாவது நிரம்போம் இப்போவும் பத்தாயிரம் கனடி வந்துட்டுருக்கு ஏற்கனவே எட்டு டிஎம்சி அளவுக்கு போயிடுச்சு இப்போ இருபத்தஞ்சி டிஎம்சிட்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி டிஎம்சி கூடவே கிடைக்கும் அதை விட கூடுதலே கிடைக்கும் ஒரு நாளைக்கு பதினோராயிரத்து ஐநூறு கனடி கிடைத்தால் கனடி தண்ணீர் வந்தால் ஒரு டிஎம்சி ஆகவே கண்டிப்பாக இன்னும் ஐம்பது நாள் பருவமடை இருக்கிறது ஒரு ஐந்தாயிரம் கனஅடி தினசரி வந்தால் கூட இன்னும் ஐம்பது நாளில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டிஎம்சி கிடைச்சிரும் நான் இதை விட கூடுதலாக தான் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கனடி வந்தால் கூட இருபத்தஞ்சி நாளில் இன்னும் இருபத்தஞ்சி டிஎம்சி கிடைச்சிரும் இன்னும் அதை விட கூடுதலாக ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கிடைக்கும் அதனால் இன்னும் ஐம்பது நாளில் ஐம்பது டிஎம்சி கூட கிடைக்கலாம் ஆகவே எழுபத்தஞ்சி டிஎம்சி கூட வந்து கையிருப்பை எட்டலாம் நிரம்பும் தருவாய் கூட வரலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நிரம்பும் என்று சொல்லி உங்களை நான் அது எதிர்பார்ப்பை கொடுத்து உங்களை மனவேதனைப்படுத்தவில்லை அதற்காக எனக்காக காத்திருப்பார்கள் எப்படா செல்வகுமார் தவறு செய்வான் அவனை போட்டு கொடையலான்னு ஏற்கனவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவ்வளோ சீண்டல் அவ்வளோ த தொந்தரவு என்னைக்கு எனக்கு எனக்கு என்னை எப்பொழுதும் என் அதாவது ஏதோ நான் அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை போட்டு மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு நான் பொது வாழ்க்கையில் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு இடத்துல அமைதியாக வளர வேண்டும் நினைக்காமல் இருந்து கொண்டு நம்ம உங்களுக்கு சேவையாற்ற வேண்டும் இருக்கும் பொழுது என்ன ஏதோ அரசியல்வாதி வாங்கி கொண்டு கொண்டிருக்கிறீர்களே எங்கே இருந்து கொண்டு என்னுடைய தவறு செய்யவில்லை நான் தவறு செய்வதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அந்த வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்கவில்லை என்று தான் அர்த்தம் ஒவ்வொரு அறிக்கையும் சரியாக சென்று கொண்டிருக்கிறது நம் அறிக்கை என்று தான் சொல்கிறேன் என்னுடைய அறிக்கை என்று கூட சொன்னதில்லை அனைவரை அனைவருக்கும் இணைந்து செய்வோம் அனைவரும் இதில் நாம் தயவுசெய்து பொறுமை காப்போம் மழைப்பொழிவுகள் இருக்கிறது நாளைய வானிலை தீபாவளியில் குளிர் மற்றும் பனிப்பொடிவு வானிலை அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் திங்கட்கிழமை மாலையிலிருந்து டெல்டாவில் மழை அதனைத் தொடர்ந்து வடகடலோர மழை பிறகு உள் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டத்தில் பாதி வரைக்கும் எட்டும் பதினாலு பதினைந்து நல்ல மழை பெய்வி கொடுத்து ஆந்திர பகுதிக்கு சென்று திரும்பி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வராவிட்டாலும் ரெண்டு நாள் தாமதமாக அடுத்த நிகழ்வு வந்துவிடும் ஆகவே கண்டிப்பாக நிகழ்வுகள் இருக்கிறது நவம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு டிசம்பரில் மூன்று வலுவான நிகழ்வு டிசம்பர் இறுதி வரை நிகழ்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எங்கே இதுவரை மழை பெய்யாவிட்டாலும் ஏரி குளங்கள் நிரம்பவில்லை கிணறு நிரம்பவில்லை காய்ந்து கிடக்கிறது அது எது என்று தயவு செய்து உங்களை குழப்பிக்கொள்ளாத தென்னைக்கெல்லாம் போதும் மழை இப்போது இருக்கிறது ஆனால் நிறைய மழைப்பிடிவுகள் இருக்கிறது பொறுத்திருந்து தயவுசெய்து பொறுமையை காத்து மழையை பெறுவோம் என்று கண்டிப்பாக பெறும் என்று உங்களை உறுதிபட அறிவிக்கிறேன் இணைந்திருப்போம் மாநில அறிக்குடன் இனிய தீபாவளியில் முன்கூட்டியே உங்களை வணங்கி மகிழ்ந்து நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி